யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் வந்து கோழிகளை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்ன கோழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, அதேமாதிரி டின் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கலாம், அதுதான் வந்து டின்னு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம கிராஸ் நாட்டுக்கோழி வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்துட்டு கோழி வளர்க்குறதுக்கு இடம் வந்து தேர்வு செய்யணும். நான் வந்து ஒரு 3 சென்ட் அளவில் வந்துட்டு கோழிகளை வந்து வளர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து நம்ம என்னென்ன தீவனம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிச்சமான இந்த பழைய சாப்பாடு வந்து எப்போவுமே கொடுப்போம். இது வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த அரிசிகளை வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா 4-5 விசில் விட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுப்போம். ஏன்னா நம்ம கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கு அதை வந்து நம்ம கொடுப்போம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் இது வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அது வந்து தீவனமாக கொடுப்போம். கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த கோழி தீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம வந்து கொடுப்போம். தக்காளி வந்து மெயினாக வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம். இதெல்லாம் கொடுக்குறப்ப வந்து கோழிகளுக்கு வந்து நல்ல ஒரு எடை வந்து உயரக்கு வந்துட்டு இது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோழி வளர்க்குறீங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டி வந்து வளர்க்கணும். ஏன்னா நைட் டைமில் கோழிகள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பொட்டியெலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து படுத்துக்கும். இல்லை அப்படின்னா மரத்தில் கம்பியில் அந்த மாதிரி படுத்துருக்கும். அந்த மாதிரி கம்பிலெலாம் படுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இறங்குறப்ப கிழித்து காயமாயிரும். அந்த காயாச்சுன்னா வந்து சீக்கிரமாக வந்து ஆறாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பொட்டி அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தகரத்தை வச்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சரியா கோழிகள் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நைட் டைமில் அதில் படுத்துக்கும். காலையில் வந்து நமக்கு வந்து இறங்கி வர்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மெயினாக வந்துட்டு கோழி வளர்க்குறப்போ சுற்றி வந்துட்டு நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் ஒன்ஸாவது நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறணும். க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன ஆயிரும் அப்படின்னா பூச்சி புழுக்கள் அதே மாதிரி பாம்பு வரக்கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கோழியோட எச்சத்துக்கு வந்து பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கோழி வந்துட்டு அடை வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு மற்ற கோழிகள் எதுவுமே வந்துட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம். இது வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கோம். கோழிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம தீவனத்தை தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்பப்போ வந்து இறங்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தை சாப்பிட்டு திரும்ப வந்துட்டு கோழி வந்து அடையில் வந்து படுத்துரும். அதே மாதிரி கோழி அடை வைக்கிறப்ப நம்ம சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா எறும்பு பவுடர் போட்டு விட்டிங்க அப்படின்னா அந்த எறும்பு துளைகள் பூச்சி அந்த மாதிரி வராமல் வந்துருக்கும். அது வந்துருச்சு அப்படின்னா கோழிகளுக்கு வந்து பேன் துளைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சுற்றி அதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக வந்து இருக்குங்க. கோழி அடை வைக்கிறப்ப நம்ம வந்துட்டு மற்ற கோழி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தனியான ஒரு ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முட்டைக்கும் எந்த ஒரு ஆபத்து இருக்காது. இல்லை அப்படின்னா கோழிகள் வந்து சண்டை போட்டு அதனால் வந்து முட்டைகள் உடையிறக்கும் நிறையா வந்து இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து நாங்கள் கோழிக்கு அடை வைக்கிறது அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கோழிக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீவனங்கள் எல்லாமே வந்துட்டு தனியாக இருக்கணும். ஒரே இடத்துல வந்து நீங்கள் கொட்டிடக்கூடாது. தனித்தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு போயிட்டு வர்றக்கும் அதே மாதிரி கோழிகள் வந்துட்டு சண்டை போட்டுக்காமல் இருக்கிறக்கு வந்துட்டு அதை பயன்படுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கோழி வளர்க்கலாம். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், கோழி வந்து நம்ம எளிமையாக நம்ம வீட்டிலே வந்து வளர்க்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.